அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது எண்ணும் எழுத்தும் இயக்கத்திற்கான நோக்கம், குறிக்கோள், தொலைநோக்கு பார்வை மற்றும் நீங்களும் நானும் அதை எப்படி மாணவர்களுக்கு கொண்டு போக போகிறோம் என்பதற்கான காணொளி தான். தயாரா? இந்த காணொளியில் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு குழந்தை எண்ணறிவியும் எழுத்தறிவியும் நம்ம பெறணும் அப்படின்னா பொருள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எண்ணறிவு மற்றும் எழுத்தறிவை பற்றி குழந்தைகள் புரிந்து கொள்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுது இல்லையா? அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, 8 வயது நிரம்புவதற்குள்ளே குழந்தைகள் எண்ணும் எழுத்தும் இந்த திறன்களை அது பெற்றிருக்கணுமா? குழந்தைகள் பிறந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா பொருள் புரியாமல் தெரியாமல் எதை பேச முடியுமோ அதை என்ன பண்ணுவாங்க, உச்சரிப்பாங்க. அது வந்து நம்ம மழலை பேச்சு நம்ம ரசிக்கலாம். ஆனால் அதுதான் வந்து ஒரு குழந்தை முதல்ல ஒரு எழுத்தையோ இல்லை ஒரு சொல்லையோ உச்சரிப்பதற்கான முதல் தருணமாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த வகையோட நீட்சி தான் பொருள் அறிந்து ஒரு குழந்தை மொழியை புரிந்து கொள்வதன் இல்லை மொழியை பேசுவதன் மூலமாக தான் அது வெளிப்படுத்தும். எழுத்தறிவு என்பதன் பொருள் என்னன்னா, முதல்ல அந்த மொழி வளர்ச்சிக்கான முதல் இடத்தை அது தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஒரு குறியீட்டின் பொருளை அது தெரியணும். இப்போ இந்த திரையில் பாருங்கள், நிறைய குறியீடுகள் இருக்குது. இதில் நமக்கு தெரிஞ்ச குறியீடுகள் நம்ம பார்த்து பழகின குறியீடுகளாக இருக்கும், இல்லை சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த குறியீடுகள்லாம் கற்று அறிந்திருப்போம். அதே போல தான் ஒரு குழந்தையும் இந்த குறியீடுகளை தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த குறியீடுகள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, நிறையா நமக்கு தெரிஞ்சிருக்கும், நிறையா நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதே மாதிரி ஒரு குறியீடை உச்சரிப்பதன் மூலம் அது எப்படியான ஒரு ஒலியை நம்ம எழுப்ப வேண்டும் என்பதையும் அது தெரிஞ்சிருக்கணும். அது ஆங்கிலத்தில் ஃபோனடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு குறியீடை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதையும் அதுக்கு தெரியணும். இப்போ நமக்கு 2 தெரிஞ்சிருச்சு, குறியீடு எதை குறிப்பதும் தெரிஞ்சிருச்சு, அது இல்லாமல் அந்த குறியீடை எப்படி அதை உச்சரிக்கணும் என்பதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. மூன்றாவதாக, அந்த ஒலி மற்றும் குறியீடு எப்படி தொடர்புடையதாக இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சிக்கணும். இது மூன்றாவது. நான்காவதாக, சரளமாக படிக்கணும். சரளமாக படிக்கணும்னா ஆங்கிலத்தில் ஸ்கிம்மிங்னு சொல்லுவாங்க, அப்படி மேலோட்டமாக அப்படி படிக்கிறது ஒன்று. இது ஒரு வகை. இதுக்கு அடுத்த நிலைமை தான் வந்து ஒரு செய்தியை புரிந்து படிப்பது, அதை காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவாங்க. அப்போது ஒரு வாக்கியத்தையோ ஒரு புத்தகத்தையோ அது குழந்தை படிக்குது அப்படின்னா அது புரிந்து படிக்கணும். அப்புறம் கடைசியாக, எழுதுதல். நம்ம சின்ன வயசில் இந்த செவருங்களில் வீடுகளில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க கிறுக்குவாங்க, அதற்கும் பொருள்லாம் இருக்காது. ஆனால் முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு புத்தகத்தையோ இல்லை ஒரு பென்சிலையோ கையில் கொடுத்து நம்ம எழுத சொல்லுவோம். அது அப்படி தொடங்கி அது எழுத பழக வேண்டும். இதுதான் எழுத்தறிவு. இப்போ பார்க்க போகிறது எண்ணறிவு என்பதன் பொருள். எப்படி ஒரு எழுத்தறிவை பற்றி குழந்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம தெரிந்து வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி எண்ணறிவுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எண்ணறிவுக்கும் எழுத்தறிவுக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே, எழுத்துக்களுக்கு பொருள் இருக்கும், எண்களுக்கு மதிப்புகள் இருக்கும். அதனால தான் குழந்தைகள் அந்த எண்ணுக்கான மதிப்புகளை தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து எண்ணை பற்றிய ஒரு புரிதல் தெரியணும். அதே மாதிரி வடிவங்களை பற்றிய ஒரு புரிதலும் குழந்தைகளுக்கு இருக்கணும். எப்படி எண்களை பற்றி ஒரு குழந்தை பார்த்த உடனே இது 1 இல்லை 2 இல்லை 3 தெரிஞ்சுக்குதோ, அதே மாதிரி ஒரு வடிவத்தை பார்த்த உடனே அது வந்து வட்டமா இல்லை சதுரமா இல்லை முக்கோணமா என்பது எல்லாமே அந்த குழந்தையை புரிஞ்சிக்கணும். அது மட்டுமல்லாது, மூன்றாவதாக அந்த குழந்தை தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, அந்த வடிவங்கள் மற்றும் இடம் சார்ந்த புரிதலும் அதுக்கு இருக்கணும். அது வந்து ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட சொல்லுவாங்க. கடைசியாக, அளவீடுகளை பற்றி அது தெரிஞ்சுக்கணும். நீளம் அகலம் மட்டும் அல்லாது கொள்ளளவில் பற்றி சொல்லுவாங்க இல்லையா, வால்யூம்ஸில் பேசுவாங்க, அதை பற்றியும் குழந்தைய வந்து புரிஞ்சிக்கணும். அதனால் இந்த எண்களை பற்றிய புரிதல், அதுக்கப்புறம் வடிவங்களை பற்றிய புரிதல், மூன்றாவதாக இந்த இடம் சார்ந்த புரிதல், நான்காவதாக அளவீடுகளை பற்றிய புரிதலும் அந்த குழந்தைக்கு வந்திருக்கணும். இதை தான் வந்து எண்ணறிவு என்பதன் பொருள். நரம்பியல் ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு 8 வயதுக்குள்ளே அனைத்து விதமான அறிவு திறன்களும் முதிர்ச்சி அடையதான். அப்போது அவருக்கு என்ன விதமான உள்ளீடுகள் கொடுத்தாலும், அது எண்ணறிவானாலும் சரி இல்லை எழுத்தறிவானாலும் சரி, நம்ம அவரை 8 வயதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும், அவருக்கு அத்தனை திறன்களையும் நம்ம வளர்த்தெடுக்கணும். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பெரும்பாலான குழந்தைகள் உங்களை போலையும் இல்லை என்னை போலையும், நாங்கள் நம்ம குழந்தைகளோட கல்வி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவாங்களாம் தெரியாது. அதாவது என்ன பள்ளியில் படிக்கிறாங்களோ அதற்கு உறுதுணையாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நம்மளை மாதிரி கற்றறிந்த பெற்றோர்கள் இருப்பாருங்களா அப்படின்னா அது சந்தேகம்தான். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பள்ளியில் கிடைக்கக்கூடிய அத்தனை திறன் வளர்ச்சியும் அது பள்ளியிலேயே நடக்கணும். அவங்க வீட்டில் போய் அதை படிப்பாங்களா அதை பயிற்சி செய்வாங்களான்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை முடிவு செய்ய முடியாது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, அவர் வாழ்நாளில்
8 வயதுக்குள்ளே அந்த குழந்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை திறன்களும் தான் அடிப்படையாக அமையுது. அதனால் முதலேயே அந்த குழந்தையை நம்ம வந்து 8 வயதுக்குள்ளே அத்தனை திறன்களையும் நம்ம வந்து அவருக்கு செய்து பார்க்க ஒரு நம்ம வாய்ப்பை கொடுத்தோம் அப்படின்னா பிற்காலத்தில் அவர் எந்த குறையும் இல்லாமல் செயல்படுவார்ன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. எண்ணும் எழுத்தும் இயக்கத்தோட நோக்கம் நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான். அதாவது ஒரு குழந்தை எண்ணறிவியும் எழுத்தறிவியும் இந்த ரெண்டு திறன்களையுமே மிகச்சரியாக உள்வாங்கி கொண்டு அதை வெளிக்காட்ட வேண்டும் என்பது தான் இந்த எண்ணும் எழுத்தும் நோக்கத்தின் அடிப்படையே. அப்போ தொலைநோக்குனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. எந்த திறன்களுமே இன்றைக்கு கற்றுக்கொண்டு நாளைக்கு வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளே இல்லை. இது வந்து ஒரு பாடத்தை உள்வாங்கி கொண்டு பரீட்சை எழுதுவது மாதிரி அல்ல. ஒரு திறனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம தொடர்ச்சியாக அதை என்ன பண்ணணும், அதை செய்து பார்த்து கொண்டே இருக்கணும். அதை தான் நம்ம ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறோம். இப்படி தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது வெளிப்படும். அதனால தான் இந்த தொலைநோக்கு பார்வை 2025 அதாவது 2024 மற்றும் 2025 கல்வி ஆண்டிற்குள்ள தமிழகத்தில் உள்ள 3வது வகுப்பு அல்லது 8 வயது நிரம்பிய குழந்தைகள் எண்ணறிவு மற்றும் எழுத்தறிவு திறனை முழுவதுமாக பெற்றெடுத்தல் வேண்டும். அதுக்கு நீங்களும் நானும் தான் காரணமாக இருக்க போகிறோம். இந்த நோக்கம் நிறைவேறணும்னா நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்குறோம்? ஒரு குழந்தை எண்ணறிவு எழுத்தறிவை முழுவதுமாக வளர்ந்திருக்கு என்பதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சரளமாக படிக்கணும், அதே மாதிரி உணர்வாற்றலுடன் துலங்களை வெளிப்படுத்தணும். காரணம் இல்லாமல் வெளிப்படுத்தக்கூடாது, உணர்வாற்றலோட அந்த துலங்களை வெளிப்படுத்தணும். அதே மாதிரி தன்னிச்சையாக புரிதலுடன் எழுதணும். எண்ணறிவை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ள அந்த எண்ணானது என்ன என்பதை அது புரிந்து கொள்ளணும், அதற்கான மதிப்பை அது தெரிஞ்சிருக்கணும். கணிதத்தை பற்றின ஒரு இயல்பான சிந்தனை இருக்கணும். அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கூட்டல் கழித்தல் மற்றும் பெருக்கல் வகுத்தலை பற்றிய ஒரு அடிப்படை புரிதல் அதுக்கு இருக்கணும். அதே மாதிரி சிக்கல்களை தீர்த்தல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ப்ராப்ளம் சால்விங், ஒரு சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலை அந்த குழந்தை தீர்ப்பதற்கு அது புரிஞ்சிருக்கணும். கடைசியாக ரீசனிங், காரண காரியத்தை அது புரிந்து செயல்படணும். இது அத்தனையும் தான் அந்த குழந்தையோட வெளிக்காட்டுதல் தன்மையாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த குழந்தை அந்த திறன்களை பெற்றிருக்கு என்பதை நம்ம புரிஞ்சிருக்கலாம். இந்த குழந்தைங்களோட வகுப்புகள், அதாவது இந்த 1, 2, 3 இந்த நிலைகள் எல்லாமே படிக்கட்டு போன்றது. ஒரு படிக்கட்டை ஏறினாதான் அடுத்த படிக்கட்டில் அந்த குழந்தை என்ன பண்ண முடியும், அதை சரியாக செய்ய முடியும். அந்த வகையில் 1வது வகுப்பில் ஏதாவது கற்றல் இடைவெளி அவருக்கு இருந்ததுன்னா அதை சரியாக நம்ம ரெமிடியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2வது வகுப்பில் அவர் வந்து ரொம்ப எளிதாக என்ன பண்ணுவார், அந்த நிலைக்கான திறன்களை வளர்த்துக்கொள்வார். ஆனால் இந்த 1வது வகுப்பிலேயே அவருக்கு கற்றல் இடைவெளி இருந்துச்சு அப்படின்னா அது 2வது நிலைக்கு அவர் போகும்போது அந்த இடைவெளி பெருசாகும். அந்த வகையில் 3வது நிலைக்கு போகும்போது இன்னும் பெருசாகும். இது தொடர்ந்து கொண்டே போய் அவரோட புரிதல்களில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால தான் இந்த நிலைகளிலேயே, அது 1, 2, 3 அந்த நிலைகளிலேயே அந்த இடைவெளியை நம்ம நிரப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வெற்றியாளராக அவர் என்ன பண்ண முடியும், அவர் வாழ்க்கையை அவர் கடந்து செல்ல முடியும். என்ன நண்பர்களே, இந்த எண்ணும் எழுத்தும் இயக்கத்தை வெற்றிகரமாக நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா, அதாவது ஆசிரியராக இருந்து மட்டும் அதை நம்மளால் நிறைவேற்ற முடியாது. காரணம், நம்ம கூட பெற்றோர்கள், சமுதாய பங்களிப்பு, நண்பர்கள், இப்படி அனைத்து விதமான பங்காளர்களும் என்ன பண்ணணும், இதை ஒன்றிணைந்து இந்த தேரை இழுத்தால் தான் சரி வரும். அதனால் வெறுமனே வாய்மொழியாக அவரை கற்பிக்கிறது மட்டுமே நம்ம வந்து முறைமையாக பயன்படுத்தி கொள்ளாமல் அவருக்கு வந்து கூட்டு பணி, செயல் திட்டம், வினாடி வினா, பங்கேற்று நடித்தல், விளையாட்டு, சிறிய சோதனைகள் போன்ற பலவிதமான கற்றல் சூழல்களில் பலவிதமான முறைகளை நம்ம வந்து கடைபிடித்தால் மட்டும்தான் நம்ம நினச்ச இந்த அருமையான இயக்கத்தை வெற்றிகரமாக நம்ம செயல்படுத்த முடியும், அதை நிறைவேற்ற முடியும். அடுத்த ஒரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.